என்னைய தல வெச்சிருக்கேன் பந்தல்ல பாவக்காய் கூடி பண்ண மாதிரி இனிமே என் பார்பர் ஷாப்க்கு நீ வர்றதுனா உன் செலவுல சீப் ஆயிட்டு வரணும் திரும்ப சின்னக்கண்ணே உன்கிட்ட வேலைக்கு ஒரு பையனை சேர்க்கறதா சொன்னல அவன் இவன்தான் சேர்த்துக்கப்பா ஆமாண்ணே ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ண உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன் பின்ன கைக்கா செருப்பு போடுவாங்க இந்த ருள்ள எல்லாம் பேசாத இதுக்கு முன்னால எங்க இருந்த திருப்பதி திருத்தணி பழனிலங்க அங்க என்ன பண்ண ஸ்டெப் கட்டிங் வெட்டிக்கிட்டாங்க அங்க எதுல ஸ்டெப் கட்டிங் ஒரே டைப் கட்டிங் தானே அது இல்லங்க மூணு கோயிலும் மலை மலை தானே இருக்கு அங்க போகும்போது ஸ்டெப்ல தானே போனோம் அந்த ஸ்டெப்ல உட்காந்து கட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓ ஸ்டெப் கட்டிங் அப்படியா இங்க அப்படி இல்ல கொஞ்சம் மண்டையில மசுறு உட்டு வெட்டணும் இல்லன்னா உன்னை வெட்டி போடுவாங்க பழகுனா ரெண்டு மூணு நாள்ல சரியா போயிடுது இது என்ன உழவு மாடா பழகிக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் உங்க ஆளு தானே ஓ இது நம்ம ஆளா சரி உன் குடும்பத்தை பத்தி சொல்லு எப்படிப்பட்ட குடும்பம் எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம் எப்படி எங்க அப்பா காவேரியில குதிச்சு தண்ணிக்குள்ள மொங்கி மூணு அவர் கழிச்சு வெளியில வந்தாருங்க எங்க குடும்பத்தோட தம் எப்படிங்க எங்க அப்பா கிருஷ்ணா நதியில குதிச்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் வெளியே வரல அப்ப எங்க குடும்பத்து தம் எப்படி அநேகமா கிருஷ்ணா நதி சென்னைக்கு வரும்போது அப்ப வருவார் அடேங்க அப்பா அப்பவா எப்பவா இருந்தா என்னடா அப்ப வருவார் அண்ணே உங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன்னு கொடுக்குறேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத அளவுக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு போயிடாத எதுவா இருந்தாலும் முன்ன கூடிய பேசிக்கிறது நல்லதுப்பா தொழில கத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவியா கடைக்கு முன்னால மறியல் கல்லெடு தெரியுறது ஐயோ உண்ணாவிரதம் அது எனக்கு தெரியவே தெரியாது வர்ற கஸ்டமர் கிட்ட கைய புடிச்சு கழுத்தமைக்கு சுளுக்கு எடுத்து காசு வாங்கிட்டு ஏத்தாப்புலயே கடை வைப்பியா ஐயோ அது துரோகம்ங்க வையி கொஞ்சம் தள்ளி வையி எதுத்தாப்புலயே வச்ச இங்கிருந்தே கத்தி எரிஞ்சு உன் தலை எடுத்துருவேன் என்னடா அந்த ட்ரெஸ் சரி அழுகாத வேற ட்ரெஸ் போட்டு வந்து கீழே சிந்திர முடியெல்லாம் அள்ளி போடு உங்களை மறக்கவே மாட்டேங்க நிமிரு கையேடு அப்படியே ரொம்ப குறுகாத போ வாங்க சார் உட்காருங்க உட்காருங்க கட்டிங்க சேவிங்க டிஸ்கோவா பிரேக்கா மைக்கேல் ஜாக்சன் கட்டிங்க ஜாக்கிஸ்தான் கட்டிங்க கவாஸ்கர் ஸ்டைலா கபில் தேவ் ஸ்டைலா ரஜினி ஸ்டைலா கமல் ஸ்டைலா அடேங்கப்பா இவ்வளவு ஸ்டைல விட்டுவீங்களா பின் எதுக்கு இங்க கூட்டம் இவனை வச்சு நான் என்ன வித்தியா காட்டுறேன் வெட்டு அப்படி எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சிரசுக்கு மசிரே பிரதானம் தொப்பி கழட்டு நீ எதுக்கியா பார்பர் ஷாப்புக்கு வந்த இந்த இடத்துக்கு உனக்கு என்னையா சம்பந்தம் ஸ்டெப் கட்டிங் தான் ஸ்டெப்னா எப்படி கொத்த சொல்றியா அப்படியே சிமெண்ட் வச்சு பூசிடு பார் நீ எல்லாம் பல இடங்கள்ல படுத்து தூங்காத அரை கிரவுண்ட் இடம் சும்மா இருக்குன்னு பிளாட் கட்டி குடியேறிடுவானுங்க டேய் தேர்தல் வர வரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் வராமல போகும்போது நாங்க ஜெயிச்சுட்டு போறோம் இடைத்தேர்தல் எப்படியா வரும் தேவைப்படுது நீங்க இருக்கிற இடத்துல சொன்னீங்கன்னா நீங்க குடுக்கலன்னாலும் பரவாயில்ல அவங்களே ஆள் வச்சு அடிச்சு எடுத்துக்குவாங்க சரி இடைத்தேர்தல் வரும் அதுல உங்க ஆளு ஜெயிப்பான்னு எந்த நம்பிக்கையிலயா சொல்றேன் ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன் நான் சொல்றேன்யா உங்க ஆளு ஜெயிக்க மாட்டான் நிச்சயமா சொல்றேன் ஆளு ஜெயிக்கிறார் போடா இவனே போடா மறையா யாரடா அதுக்கு பதிலா அடிச்சிருக்க இது ஆயுதங்கள் புலங்குற இடம் தயவு செஞ்சு இங்க சண்டை போட்டுக்காதீங்க பெரிய டாங்கி பீரங்கி அணுக்குண்டு ஏவுகணை இதெல்லாம் புலங்குற இடம் உன் கடை ரெண்டு கத்தி ரெண்டு கத்திரிக்காய் வச்சுக்கிட்டு போர்க்கருவியில் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆயுதங்கள் புலங்குற இடமா இது இவங்க சண்டைக்கு காரணம் நீங்க தானே நாயோட காரணம் அரசியல் பேச கூடாது போட மாட்டிட்டு நீங்க ஏன் பேசுனீங்க நான் எப்படி அரசியல் பேசுனேன் நீங்க தானே கேட்டீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு ஓ அது அரசியலா போடா மறையா புதர் ரேஸ் போறவங்களை கொடுத்தா யார் ஜெயிப்பான்னு கேக்குறோம் சீட்டாட போறவங்களுக்கு தான் நீ ஜெயிப்பான்னு கேக்குறோம் அது அரசியல் இவங்க நினைச்சிட்டா ஏன் தப்பா அண்ணே ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா என்ன கத்தி பிடிச்சவன் கையும் சிறங்கு வந்தவன் கையும் சும்மா இருக்காதான் அது மாதிரி வாய் என் வாய் சிறங்கு வந்த வாய் ஆட்டிங்க நான் கத்திரி எடுத்துட்டா யார எப்படி வெட்டுவேன்னு சொல்ல முடியாது ஓடி போயிருங்க அண்ணே எல்லாரும் போயிட்டாங்களே இப்ப யாருக்கு யார் செய்யறது எனக்கு நீ செய்ய உனக்கு நான் செய்யறேன் என்னக்கா நீ பாட்டுக்கு அடிக்கடி ஒரு லெட்டர் போட்டுற எனக்கு கையும் ஓடல ஏண்டா தம்பி சின்ன கண்ணு எல்லாரும் கையும் ஓடல காலு ஓடலன்னு தான் சொல்லுவாங்க நீ கையும் ஓடலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல சொல்லாம நிறுத்திட்ட நமக்கு கை வேலை தானக்கா காலாலயா முடி வெட்டுறேன் காலாலயா சேவிங் பண்றேன் காலு ஓடலன்னு சேர்த்து சொல்றாங்களே அது யாரு மாமா அது எவனாவது நொண்டியா இருப்பான்
அட 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 ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறத பார்க்கும் போது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. காட்சி கண்கொள்ளாம தான் இருக்கு. நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ஊருக்கார குடுமையெல்லாம் என் கையில் இருக்கு. பத்தாவதுக்கு கடையில் ஒரு எருமை வேற வேலைக்கு சேர்த்திருக்கேன். அவன் ஊர்ல இருக்கிறவன் தலையெல்லாம் சேப்ப மாத்தி வெட்டி அப்ப யாரு மகையான அடையாளம் தெரியாம அறையறானுங்க. தம்பி கண்ணு ராதாவ பாருப்பா, கை கொசரமா வளர்ந்துருச்சு. இவ கைக்கு ஒசரமாவ வளர்ந்துருக்கா, கைக்கு அகலமா வளர்ந்துருக்கா. அவர் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு பட்டாளத்துல போய் சேர்ந்துட்டாரு. இப்படி ஒரு பூதத்தை பெத்து வச்சிருந்தீங்கன்னா பட்டாளத்துக்கு மட்டுமா போவான், பரலோகத்துக்கே போவான். உனக்கு வேற வேலை இல்ல. தாயும் மகளும் தனியா இருக்கமேன்ட்டு போறான் வர்றவனுக்கெல்லாம் இந்த வீட்டை ஒரு மாதிரியா பாத்துட்டு போறானுங்க. யாரு? நம்ம வீட்டை. அதுவும் இந்த பீப்பாய பாத்து. அக்கா, பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. இனிமே இவளை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? ரெண்டு கூட தண்ணி ஊத்தி வையே, அப்பப்ப மொண்டு குடிச்சுக்கலாம். பதினஞ்சு பவுன் நகை போடுறேன், ரொக்கமா 20,000 தர்றேன். இதெல்லாம் கொடுத்தாதான் இவளை கட்டிக்க முடியும். ரயிலுக்கு நேரமாச்சு, நான் போய் லெட்டர் போடுறேன். நல்லபடியா லெட்டர் போடு. ராதாவை நீ கட்டிக்கல, என் முடிவே வேறையா இருக்கும். இவளை நான் கட்டிக்கிட்டா என் முடிவே வேறையா இருக்கும். மாமா, தம்பி இங்க பாருமா, ரயில்ல உன்னை எப்படியோ காப்பாத்தி கொண்டு விட்டேன். இனிமே நீ எங்க போகணுமோ அங்க போய்க்கோ. உன் பேர் என்ன சொன்ன? சொப்பன சுந்தரி. சொப்பனத்துல வந்த மாதிரியே இருக்கு. வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வெளியே வர தப்புமா? சரிங்க சாப், ரொம்ப நன்றி. ட்ரெயின்ல அத்தனை பேரும் பேசாம இருந்தப்போ நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. அம்மா, நாங்க ஒரு தேசிய குடும்பம். எங்க அப்பா தேச விடுதலைக்காக எத்தனையோ வாட்டி ஜெயிலுக்கு போனவர். நீங்க எங்க வாக் பண்றீங்க? ஹேர் கட்டிங் சலூன் வச்சிருக்கேன். ஐ சி. உங்களுக்கு மாசம் என்ன இன்கம், ஐ மீன் வருமானம் இருக்குன்னு கேக்குறேன். சோ வரும். அதையே கேக்குறேன். இல்ல, எனக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்தீங்களே, இந்த செலவெல்லாம் சரி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி இன்கம்னு கேட்டேன். சிம்பிள் மேட்டர். ஒரு நாளைக்கு நான் பாக்கெட் மணியே 300 ரூபீஸ் வச்சுக்குவேன். உங்க டிக்கெட் மேட்டர் எனக்கு பிச்சை காசு. அப்ப புள்ளி பெரும்புள்ளி காசு கொட்டுது போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த பேக்கு கூட தங்கிட வேண்டியதான். என்ன யோசிக்கிற? நான் இதுவரைக்கும் இந்த ஊருக்கு வந்தது இல்ல, இப்பதான் முதல் முதலா வந்திருக்கேன். எங்க போறதுன்னு தெரியல. எங்க போறதுன்னு தெரியாம தான் இங்க வரைக்கும் வந்தாச்சு. இது போலீஸ்காரன கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டா? என்னால முடிஞ்சது ஒரு ராத்திரி உன்னை காப்பாத்த முடிஞ்சது, காப்பாத்திட்டேன். பத்துமா? ஏமா அழுற? அத போறாரே, அவர் என்ன ரயில்ல டிக்கெட் எடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இப்ப அம்மான்னு விட்டுட்டு போறாரு. அப்படியா? புரியாம என்ன அடிக்காதீங்க. எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிங்க, இல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அடிங்க. இன்னும் என்னடா கேட்க வேண்டியிருக்கு? அதான் கண் கூட பாத்துட்டோமே. என்னத்தையா பாத்தீங்க? வெளியூர்ல இருந்து ஆசை காட்டி பொண்ணுல கூட்டுறது, இங்க வந்து அம்மோனு விட்டுறது, இதானடா உங்க வேலை? ஐயோ, புரியாம இப்படித்தாயா நாட்டை கூட்டம் கூட்டமா கூடி எதையோ செஞ்சு போடுறீங்க. என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணுகிட்டயே கேளுங்க ஐயா. உன் மாதிரி ஆளுங்க கதையெல்லாம் நாங்க நிறைய கேட்டிருக்கோம். முதல்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு போடா. எங்கயா போக சொல்றீங்க? அம்மா, நீயாவது சொல்லுமா? குறையாதம்மா, நல்ல வாய். ஆட்டோ 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 ஐயா. முதலாளி சம்பளம் என்ன போன காரியம்? என்னாச்சு? மங்களகரம் நடந்ததா? உங்க அக்கம்மா சம்மதிச்சதா? அதெல்லாம் வேணாம், லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு வந்த. எப்பன்ன முகூர்த்தம்? முகூர்த்தம் இருக்கட்டு. ஒரு முக்கியமான விஷயம், ரயில் ஒரு பொண்ணை பார்த்த டெல்லி டூரிஸ்ட். ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது, காப்பாத்தி கூட்டி வந்திருக்கேன். எங்க அண்ணே? வெளியில நிக்க வச்சிருக்கேன். என்னண்ணே உங்க தகுதிக்கு எல்லாம் வெளியே நிக்க வைக்கலாமா? என்ன தகுதி? வெளியில இருக்கிறவங்களை உள்ள கூப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா? என்ன இருந்தாலும் நீங்க முதலாளி. என்ன முதலாளி? மூணு கத்திரிக்கோ ரெண்டு சீப்பு வச்சிருந்தா நான் முதலாளியா? சும்மாடுறா. ஏய், உள்ள வா. ஓ, வாட் யூ பீட்டி. என்னடா உச்சு கூட்ற? இவ என்ன நாயா? அண்ணே, இந்த பொண்ணு மூக்கு முழியுமா, மகாலட்சுமி மாதிரியா இருக்கு. என்ன சலூன் லெவல்லே சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கங்க அண்ணே.
அது டெல்லிடா. டெல்லியா தானே? டெல்லியோட சம்பந்தம் வச்சுக்கணும். இது ரொம்ப பேருக்கு புரியல, எனக்கு புரியுது. அது ராயல் ஃபேமிலி, திருப்பி அனுப்புறதுதான் மரியாதை. நகி நகி, டெல்லியுமே வாபஸ் நகி, நான் தமிழ்நாட்டுல தான் இருப்பேன். இந்தி ஒழிகேங்கிறாங்க, டெல்லி பொண்ணு தமிழ்நாட்டுல இருக்கிறேங்குது. அண்ணே, டெல்லியே தமிழ்நாட்டை விரும்புது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவனே. அதுக்கு இல்லடா, எங்க அக்கா மகளை கட்டிக்கிறேன்னு நான் வாக்கு வேற கொடுத்துட்டேன். அத வேணா நான் கட்டிக்கிறேன்னே, நான் உங்கால் தானே. ஓ, நீ நம்மளா? ஏண்டா இத நான் கட்டிக்கிட்டா பின்னால ஏதாவது பிரச்சனை வருமா? வராதுண்ணே. இது நம்மால் படத்துல கூட கிளைமேக்ஸ்ல சரியா போச்சு. நீ எங்க அக்கா மகளை கட்டிட்டீன்னா 25,000 பணம் தர்றேன், 15 பவருக்கு நகை போட சொல்றேன், இந்த கடையவே உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன். அண்ணு, கடையை என் பேருக்கு எழுதி வைக்க போறீங்களா? இது ராயல் லுக்குடா, இது கூட நான் அட்டாச்மெண்ட் வச்சிட்டு இருக்க அப்புறம் இந்த கத்தி கத்திரி கோலம் தொட்டு அசிங்க இல்லையா? உங்க விருப்பம் எதுவோ அப்படி செய்யுங்க. ஏய் தம்பி, நீ ரொம்ப குறுகிறனே. ஏய் ஏய் முனுசாமி, ஏண்டா அழற? ஏ அண்ணே, அனாதையா வந்த எனக்கு கடையும் கொடுத்து உங்க அக்கா மகளையும் எனக்கு கட்டி கொடுத்து இன்னைக்கு வீட்டோட டெல்லிக்கு மாப்பிளையா போறீங்க? டேய், அதனால என்னடா, நான் டெல்லிக்கு மாப்பிளையா போறேன்? அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. பிளைட் டிக்கெட் 1,500 ரூபா. 1,500 ரூபாய்ங்கிறது அவங்க வீட்டுக்கு சாதாரண காசு. அவங்க வீட்டு கொல்ல போறதுல இந்த 1,500 ரூபாய் வேலைக்காரி தூக்கி விளையாடுவாடா? ஒரு நாளைக்கு 2 தடவை பிளைட்ல வந்து போவேன். உங்களுக்கு சிம்பிள்னே, எனக்கு பெருசு இல்லையா? அதனாலதான் நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன். அண்ணே, ஒரு சின்ன என்னடா, உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு தான். எனக்கா? ஆமாண்ணே. சரி வை, வாங்க. நீ சாப்பிடல? அது வந்து உங்க முன்னாடி. ஏன் முன்னாடி சாப்பிட்டா போதை வராதா? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. முதலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், தொழிலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், எதிர்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும், ஆளுங்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும். ஆடுற கிளாஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்க அண்ணே. அது கூட எடுத்துட்டு வந்துட்டேன். போதுண்ணே. ஏறிக்கிற உங்க முன்னாடி பின்னாடி சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன்? ஏறிக்கிற உங்க முன்னாடி பின்னாடியே சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன்? என்ன அண்ணே, ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? என்னது? பத்திரம். நீங்க டெல்லிக்கு போறீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அடைய கொடுத்துருக்கீங்க, ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க. பேனா கொடு. எச்சிக்கல எனக்கு தெரியும்டா, நீ பார்ட்டி வைக்கும் போது அரை பாட்டில் பிராந்திய கொடுத்து ஒரு பத்திரத்திலேயே கையெழுத்து வாங்கிட்டேன். இல்ல இது அப்பவே கேட்டிருந்தா போட்டு தொலைச்சு போறடா. நாய, நீயாச்சும் உன் கடையாச்சு, என் லெவலே வேறடா. நான் டெல்லி போடா போடா.